இல்லைங்க சார். ஓ, இந்த கிளாஸ் தான் வர்றீங்களா? ஆமாம். சரி, ஓகே ஓகே. போன வகுப்புல, அதாவது போன வாரம் எடுக்கல, அதுக்கு முன்னாடி வகுப்புல நம்ம வந்து இந்த நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்புன்னு சொல்லிட்டு 11ஆம் பாடம், அதாவது 11வது வகுப்புல பாடம் வந்து 10வது பாடம் நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க 11ஆ 12ஆ? நீங்க 12th standard 11th ஆப்பா? 12 சார். 12th ஆ? சரி, இப்போ 12th கண்டிப்பா 11th நீங்க அந்த பாடம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த பாடம் தெரியும் இல்லையா? நீங்க 11 படிக்கவே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஓகே ஓகே. இந்த பாடத்துல நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த நரம்பு மண்டலத்துல மைய நரம்பு மண்டலம், பரிவு நரம்பு மண்டலம், இது வந்து ஏற்கனவே முடிச்சுட்டு வந்த கிளா, அதாவது முன்னாடி வகுப்புல. இன்றைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது நம்ம முக்கியமான ஒரு உணர்வு உறுப்புகள், அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதை பற்றி நம்ம தான் இந்த பாடத்தில் இன்னைய வகுப்பில் பார்க்கக்கூடிய தலைப்பு அதுதான். அதாவது நம்முடைய உணர் உறுப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம உணர் உறுப்புகளை எல்லாமே நரம்பு மண்டலத்துடைய தொடர்புடையதானே, அதனால அந்த ஒவ்வொரு உணர் உறுப்புகளும் எவ்வாறு செயல்படுகிறது, எவ்வாறு உணர்வை பெறுகிறது, அந்த உணர்வுகள் எவ்வாறு வந்து கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த நீட்டு சிலபஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க தெரியுமா? தெரியும் சார். சிலபஸ் எல்லாம் பாத்தீங்களா? சிலபஸ் பாக்கலங்க சார். சிலபஸ் பாக்கலையா? பாக்கலைன்னா நீங்க சிலபஸ் பாருங்க. நம்ம அதுக்கு போன வருஷம் இந்த சிலபஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க, புரியுதா? பட் நம்ம மெஜாரிட்டி நிறைய நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம், அதனால நீங்க நம்ம என்னென்ன நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்குறாங்களோ அதுதான் நம்ம மெயினா வந்து எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், சரியா? அது இல்லாம ஒரு 2-3 வினாத்தாள் வந்து உங்களுக்கு நான் குரூப்ல போட்டிருக்கிறேன், பாத்தீங்களா என்னன்னு தெரியல. அனுப்பி விடுறப்ப சார், நான் அனுப்பி விடுறேன் மறுபடியும். ஆ சரிங்க சார். ஓகே சார், ஓகே சார். சரி, அப்போ எனக்கு குரூப்ல போட்டாங்கன்னா வினாத்தாள்லாம் கொஞ்சம் நீங்க பாருங்க அது என்னென்ன. சொல்லுப்பா. அந்த ஃபாண்ட் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் சார். ஆ, பெருசு பண்றேங்க சார். உங்களுக்கு தெரியாது கீ ஆன்சர் உங்களுக்கு நான் கடைசியா போடுறேன், சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம நீங்க பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து நம்ம உணர் உறுப்புகள், அதாவது எப்படி எவ்வாறு வந்து உணர் உறுப்புகள் வந்து உணர்வை பெறுகிறது, அதோடைய செயல்முறை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுப்புறத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் எப்படி உணர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உணர் உறுப்புகளால் தான் உணர முடியும். இப்போ ஒரு கண்கள் இருக்குது அப்படின்னா நம்ம கண்கள்னால என்ன பண்ணுறோம், சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை, அதாவது நகரக்கூடிய பொருளை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருளை கண்களால் பார்க்குறோம். சுற்றுப்புறத்தில் வந்து நமக்கு ஒளியை, அதாவது சப்தத்தை காதுகளால் கேட்குறோம். சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம தோளால் நம்மளால் உணர முடியுது. அதே மாதிரி சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த வாசனைகள், இல்லை துர்நாற்றமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம மூக்கால் உணர்றோம். அதே மாதிரி ஒரு உணவுப் பொருளை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த உணவுப் பொருளக்கூடிய அந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சுவையை வந்து நம்முடைய நாக்கால் உணர்றோம். அது மாதிரி நமக்கு முக்கியமான 5 உணர் உறுப்புகள் நமக்கு இருக்குது. இந்த 5 உணர் உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுப்புறத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உணர வைக்கக்கூடியது நம்ம என்னன்னு சொல்றோம், உணர் அறிதல் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். சரி, அப்போ அந்த உணர் உறுப்புகள் எங்க இருக்குது, நம்ம உடல்ல எந்தெங்கெல்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து வெளிப்புறத்துல இருக்குதா இல்லை உட்புறத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லி அதை நம்ம பொதுவாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, புற உணர்வெறிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புற உணர்வெறிப்புகள் உடலுக்கு வெளியே இருக்கக்கூடியது, அதாவது உடலுக்கு வெளியே அப்படின்னா இப்போ நம்ம வந்து எதெல்லாம் நம்ம வெளி தெரியுதோ, அதாவது நம்ம எந்தெந்த உணர்வுல வெளி தெரியக்கூடியதோ அதெல்லாமே நமக்கு புற உணர்வு அப்படின்னு சொல்றோம். இப்போ கண்கள் வந்து நம்ம பார்ப்பதற்கு நமக்கு தெரியும், காதுகள் நமக்கு கேட்க பார்க்கறதுக்கு நமக்கு தெரியும், மூக்கு வந்து நம்மளால
பார்க்கறதுக்கு தெரியும். சரியா? அது மாதிரி சில முக்கியமான உணவு உறுப்புகள் எல்லாமே நமக்கு வந்து புற உணர்வு உறுப்புகளாக தான் இருக்குது. ஸோ அதன் மூலமாக நம்ம வந்து உணர்வை வந்து பெறுகிறோம். சரி, அதில் சில உணர்வு உறுப்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடலுக்குள்ளேயே அப்படின்னா, இப்போ உதாரணமாக இப்போ ஏதாவது உடலில் ஒரு அசாதாரண மாற்றங்கள் ஏற்படுதுன்னா அது ஏதாவது ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஏற்படும். உதாரணமாக நமக்கு வந்து இரத்த நாளங்கள் ரத்த அழுத்தம் அதிகமாகுது அப்படின்னா, இரத்த நாளங்கள் ரத்த அழுத்தம் அதிகமாகிறது நம்மளால் உணர முடியும். எப்படின்னா அந்த இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள். ஸோ அதெல்லாமே அக உணர்வு உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். சில இது வந்து இயக்க உடல் உறுப்புகள். இயக்க உடல் உறுப்புகள் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேலையை செய்யும் பொழுது கைகள்லாம் வந்து இயக்கமாகுது இல்லையா, அப்போ இயக்கத்தின் மூலமாக நமக்கு வந்து அந்த உணர்வை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ இது மாதிரி சில உணர்வு உறுப்புகளை முதல்ல நம்ம அவைடாக பொறுத்து நம்ம பிரிச்சிருக்கிறோம். சரி, இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் உணர்வு உறுப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒளி உணர்வு உறுப்பு. ஒளி அப்படின்னா லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆங்கிலத்தில் போட்டோ ரிசப்டர் ஆர்கன் அப்படின்னு பேர். போட்டோ ரிசப்டர் ஆர்கன் அப்படின்னா, நம்ம கண்களால் ஒரு பொருளை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் நமக்கு எப்படி வந்து அந்த கண்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து புரிஞ்சு கொள்ள முடியும், கண்களால் எப்படி அதை வந்து உள்வாங்க முடியும்னா, ஒளி அலைகளாகத்தான் நம்ம உள்வாங்க முடியும். எப்படி சாதாரணமாக இப்போ தியேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்குறீங்க, ஆனால் தியேட்டரில் படம் பார்க்கும் பொழுது ப்ரொஜெக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், ப்ரொஜெக்டர் ரூம் வச்சுருப்பாங்க, அதில் வந்து ஒரு லைட் வந்து ஒரு ஒளி வந்து அங்கேருந்து பாஸ் ஆகுது. அந்த பாஸ் ஆகக்கூடிய லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரையில போய் விழுகும் பொழுது தான் நமக்கு பிம்பம் தெரியும். அது மாதிரி தான் நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்முடைய கண்களுக்கு அது வந்து ஒளி அலைகளை, அது ஒளி அலைகள் தான். அந்த ஒளி அலைகள் வந்து கண்ணுக்குள்ளே உள்ளே வரும்பொழுது கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ், அந்த லென்ஸ் என்னவா மாத்துதான்னா உருப்பெருக்கம் செய்யுது. அந்த ஒளி அலைகளை உருப்பெருக்கம் செஞ்சு பிம்பமா மாத்தி நம்முடைய விழித்தரைன்னு சொல்லுவாங்க, ரெட்டினான்னு சொல்லுவாங்க, அதுல போய் இந்த பிம்பம் வந்து விழுகும். அந்த பிம்பம் தான் நம்ம பார்க்கக்கூடிய உருவங்கள் எல்லாமே அதுதான். இதுதான் பொதுவா சொல்ல போனா நம்முடைய கண்ணுடைய முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லலாம். சரி, இப்ப கண்கள் வந்து கண்ணு வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மண்டை ஓட்டுல. மண்டை ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்முடைய நெற்றி கதப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கோளங்கள் இருக்கும், அதாவது ரெண்டு குழிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் கண்கோள குழி அப்படின்னு பேர். அந்த கண்கோள குழி அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஐ ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்கோள குழிக்குள்ளதான் நம்முடைய கண்கோளமானது வைக்கப்பட்டுள்ளது. அந்த கண்கோளம்ங்கிறது அப்படின்னா எப்படி இருக்குன்னா, பார்க்கறதுக்கு கோள வடிவத்தை பல சொன்ன கண்கோளம்னு சொல்லிட்டு, அப்போ அது கோள வடிவத்தில் இருக்குது. அப்போ அந்த கோள வடிவத்திற்குரிய கண்கோளம் வந்து அந்த இடத்துல இருக்கிறது தகுந்தாப்புல தான் நம்முடைய மண்டை ஓட்டுல அந்த கண்கோளம், அந்த பகுதி, அதாவது கண்கோள குழியானது அங்கே இருக்குது. சரி, அந்த கண்கோள குழி வந்து இடது பக்கம் வலது பக்கம் நகரும் தன்மையுடையது இல்லையா, அப்போ அந்த நகரும் தன்மையுடையதன் காரணமாக அந்த கண்கோளத்தை சுற்றி வந்து சில ஆறு வகையான தசைகள் இருக்குது. என்னென்ன தசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்புறத்துல தசைகள் இருக்குது, கீழ்ப்புற தசைகள் இருக்குது, பக்கவாட்டு தசைகள் இருக்குது, நடுப்புற நேர் தசைகள், அப்புறம் மேற்புற சாய்வு தசைகள் இருக்கும், அதே மாதிரி கீழ்ப்புற சாய்வு தசைகள் இருக்கும். இது மாதிரியான தசைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்களை சுற்றி, கண்கோளத்தை சுற்றி இணைஞ்சு காணப்படுது. சரி, இந்த தசைகளை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய கண்கோளத்தை வந்து அதாவது வலது பக்கம் இடது பக்கம் அங்கிட்டும் இங்கிட்டும் சுழட்டுவதற்கு நமக்கு வந்து ஒரு ஏதுவாக இந்த தசைகளானது நமக்கு உதவி செய்யுது. அதே மாதிரி கண்கோளத்தை வந்து அந்த இடத்தை விட்டு நகர விடாமல் அந்த பகுதியிலேயே வந்து பராமரிப்பதற்காகவும் நமக்கு அந்த தசைகளை நமக்கு உதவி செய்கிறது. சரி, இது மாதிரிலாம் இருக்கு. அதை தவிர வந்து நமக்கு வேற என்னென்ன சில முக்கியமான உறுப்புகள்லாம் உதவி செய்யுது கண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில முக்கியமான துணை உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன கண் இமைகள் இருக்குது, இமை முடிகள் இருக்குது, கண் புருவம் இருக்குது, இதெல்லாமே துணை அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதில் எப்படி கண்களை பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண் இமை எடுத்துக்குங்க, கண்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இல்லையா கண் இமை இது, அதே மாதிரி கண் புருவங்கள் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, கண் இமை முடிகள்லாம் கண் புருவங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு வியர்வை ஏற்படும் பொழுது, நெற்றியிலிருந்து வியர்வை வந்து வெளிப்படும் பொழுது அந்த வியர்வையானது கண்ணுக்குள் உள்ள போகாம கண்ணை பாதுகாக்கக்கூடியது இந்த கண் இமை முடிகள், அதே மாதிரி கண் புருவங்கள்லாம் பாதுகாக்க அதுக்கு வந்து ஒரு நிழலாக நமக்கு உதவி செய்கிறது. அப்போ இதே மாதிரி ஏதாவது தூசுக்கள் வந்தாலும் அந்த தூசுக்கள் கண்களுக்கு அதிக அளவில் போய் சேராவிடாம தடுக்கக்கூடியதாக இருக்குது. சூரிய ஒளி, நேரடியான சூரிய ஒளி வந்து கண்களுக்கு உள்ளே செல்ல விடாம
அதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கூரை போன்ற அமைப்பாகவும் நம்முடைய கண் புரோமானது நமக்கு காணப்படுகிறது. அதே மாதிரி கண் இமைகளில் பார்த்தீங்கன்னா அதோடைய அடிப்பகுதியில், அதாவது கண் இமையிலுடைய அடிப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் சில முக்கியமான சுரப்பிகள், அதாவது குற்றியலை சுரப்பிகள் அப்படின்னா சிலியரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செபேசிஸ் கிளாண்ட், அதாவது செபேசிஸ் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு எண்ணெய் போன்ற திரவத்தை சுரக்கும். எதுக்கு எண்ணெய் போன்ற திரவத்தை சுரக்குது அப்படின்னா, நம்ம கண்களை மூடும் பொழுதும் திறக்கும் பொழுதும் அந்த ரெண்டு மேலிமையும் கீழிமையும் வந்து ஒன்றோடு ஒட்டும் பொழுது அதில் உராய்வுத்தன்மை ஏற்படாதவாறு, உராய்வுத்தன்மையிலிருந்து கண், அதாவது நம்முடைய கண் புருவங்களை வந்து பராமரிப்பதற்காக, கண் இமைகளை வந்து நமக்கு வந்து பராமரிப்பதற்காக அங்கே வந்து ஒரு உயவு பொருளை இந்த செபேசி சுரப்பியானது அங்கே சுரக்குது. உராய்வத்தை வந்து தடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சுரப்பி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கண் கோளத்தில் இருக்கக்கூடிய மேல் பக்கவாட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா லாக்ரிமல் சுரப்பிகள் அப்படின்னு ஒரு சுரப்பிகள் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா கண்ணீரை சுரக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்ணீரை சுரந்து கண்களில் இருக்கக்கூடிய தூசுக்களை வெளியேற்றக்கூடியது வந்து தான் கண்ணீர் சுரப்பு. அது ஒரு நாளைக்கு சுரக்கக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 ml, 1 milli, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நம்முடைய கண்ணீர் சுரப்பியானது ஒரு நாளைக்கு சுரக்கக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 milli சுரக்குது. அந்த கண்ணீரில் என்ன இருக்குது, அந்த கண்ணீரில் எடுத்துக்கிட்டோம்னா உப்பு பொருட்கள் இருக்கும். அதே மாதிரி சில கோளைப்பொருட்கள், வளவளப்பா பிசுபிசுப்பு தன்மை கொடுக்கக்கூடிய, வளவளப்பு தன்மை கொடுக்கக்கூடிய சில கோளைப்பொருட்கள் அதில் இருக்குது. அதே மாதிரி பாக்டீரியங்களை செதுக்க வைக்கக்கூடிய லைசோசைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நொதி இருக்குது. அதனால தான் நம்ம கண்களில் ஏதாவது ஒரு தூசுக்களோ ஏதாவது ஒரு தொற்று கிருமிகளோ இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ணீர் சுரப்பியானது சுரந்து அந்த தூசுக்கள்லையோ இல்லை அந்த தொற்று, அதாவது தொற்று அந்த கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய வந்து அந்த நொதியாக வந்து நம்முடைய கண்ணீரில் காணப்படுகிறது. அதனால வந்து கண்ணை பாதுகாப்பதற்கு கண்ணீர் சுரப்பி நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, கண்கோளத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரை இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, கண்கோளத்தை சுற்றி வந்து ஒரு முக்கியமான உரை இருக்குது. அந்த உரைக்கு பேர் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் நமக்கு கன்ஜங்டிவா அப்படின்னு சொல்லுவாங்க. கண் கோளத்துடைய வெளிப்புறம், நம்ம கண்ணில் பார்த்தாலே எனக்கு தெரியும், கண்ணாடியில் வந்து உங்கள் கண்ணை பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஒரு மெல்லிய படலம், நம்முடைய வெள்ளையாக தெரியுது இல்லையா, அந்த வெள்ளையாக தெரியக்கூடிய அந்த கண்கோளத்தை சுற்றி வந்து ஒரு மெல்லிய படலமானது அங்கே காணப்படுது. அதுக்கு பேர் கன்ஜங்டிவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்ஜங்டிவா அப்படிங்கிற ஒரு மெல்லிய கோளை படலம் வந்து இந்த கண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உரைன்னு சொல்லுவாங்க. ஏன் கண்களுக்கு பாதுகாப்பு உரைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது வந்து கண்கோளத்தை பாதுகாக்குது. என்ன கண்கோளத்தை பாதுகாக்குது, ஏதாவது ஒரு தூசுப்பொருள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அந்த தூசுப்பொருளை வந்து நம்முடைய கண்ணை பாதிப்பாத அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒரு கோளை பொருளை சுரந்து அதை வந்து எங்கிட்டு நகர விடாமல் ஒரு இடத்துல பிடிச்சு வச்சுக்குது. ஏன்னா அது இல்லாமல் நம்ம கண்கோளை வந்து நகரும் தன்மையுடைய, நகரும் தன்மையினா வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்ட்டு நகரும், பொருள் எந்த பக்கம் போகுதோ அந்த திசை நோக்கி போகுது இல்லையா. அப்போ அந்த கண்களில் வந்து உராய்வுத்தன்மை ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு உயவு பொருள் அங்கே இருக்கணும். அதாவது கண் வந்து உலராமல் வந்து ஈரத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கன்ஜங்டிவா நமக்கு ரொம்ப உதவி செய்யுது, அதுக்காக நமக்கு இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து கண்களில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தூசி பொருள் பட்டின கண்ணெல்லாம் தேய்ச்சி அப்படின்னா கண் சுவந்து போகிறது. இப்போ சில தொற்று நோய்களை இருக்குல்ல, மெட்ராஸ் ஐலம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இல்லை வந்து ஸ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய கண்கட்டிலாம் வருது இல்லையா, அப்போ கண்களில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா கண்ணில் வந்து சிவந்து போகிறது. எந்த பகுதி சிவந்தோம்னா கன்ஜங்டிவா பகுதி சிவந்து போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது வந்து தொற்று பொருள் ஏற்படுறதுனால தான் நிறையலாம் அந்த கன்ஜங்டிவில தான் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்காக வந்து ஹலோ யாருப்பா, யாருப்பா அது, சரி கவனிங்க. இப்போ இதுல மனிதனுடைய கண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல போட்டிருக்கு பார்த்தீங்க, உங்களுக்கு புருவத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்ணீர் சுரப்பு இருக்குது. அந்த கண்ணீர் சுரப்பு தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நம்ம வந்து கண்களை வந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு பாதுகாப்புக்காக. ஏன்னா கண்ணீர் சுரப்பு அப்படிங்கிறது ஒரு இரண்டாம் நிலை நிலைநீர் உறுப்பு தான். என்ன காரணம் அப்படின்னா, என்ன சொன்னாலே கண்ணில் ஏற தூசுக்களோ தொற்று கிருமிகள் உள்ள நுழைஞ்சிச்சுன்னா அது வெளியேற்றக்கூடியது கண்ணீர் சுரப்பு தான். ஏன்னா கண்ணீர் சுரப்பு என்ன சொல்லியிருக்கிறோம், உப்பு பொருள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம், கோளை பொருள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம், அது இல்லாமல் பாக்டீரியா செல்ஸ் வரை செரிக்கக்கூடிய
நொதியும் இருக்குது லைசென்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ இரண்டாம் என்னுடைய சிலப்பக்கூடியது. அதே மாதிரி இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீர் சுரப்பியை பொறுத்தளவில் அந்த திறப்புகளில், அதாவது நம்முடைய ஒரு ஓரத்தில், அதாவது வலது ஓரத்தில் ஒரு திறப்பு இருக்கு இல்லையா, அந்த திறப்புகளில் தான் கண்ணீரானது திறப்பு. அது ரெண்டு திறப்புகள் இருக்குன்னு சொல்கிறோம். ஒன்று மேல் கண்ணீர் கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழ் கண்ணீர் கால்வாய் அப்படின்னு இரண்டு திறப்புகள் இருக்குது. அந்த இரண்டு திறப்புகள் வழியாகத்தான் கண்ணீரானது வெளியேற்றப்படுகிறது. சரியா, இது மாதிரி அமைப்பு நமக்கு இதில் இதெல்லாம் வந்து நமக்கு துணை உறுப்புகள். சரியா, சரி. இப்போ இந்த கண் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய அமைப்பில் இந்த கண்ணை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று உறைகள் காணப்படுகிறது. என்னென்ன உறைகள் அப்படின்னா, வெளி உறைக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்கிலீரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து கண்ணுடைய அமைப்பு தான். இந்த கண்ணுடைய அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் வந்து வெளி உறைன்னு சொல்லுவாங்க, வெள்ளையாக தெரியக்கூடிய உறைன்னு சொல்லக்கூடியது வெளி உறைக்கு பேர். கார்னியா அப்படின்னு, சரி, ஸ்கிலீரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்கிலீரா அப்படிங்கிறது ஒரு நார் இலைகளான ஒரு ஒரு வகையான உறை அப்படின்னு சொல்லுவாங்க, வெளி வெளி உறை. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடு உறை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த உறைக்கு பேர் என்ன, அதில் வந்து உங்கள் ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த உறைக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நிறமி இருக்கக்கூடிய ஒரு படலமாக இருக்குது. மூன்றாவது உறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து ரெட்டினா அப்படின்னா வெளித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளி உணர்தன்மை கொண்ட ஒரு முக்கியமான கண்ணுடைய முக்கியமான ஒரு படலம் அப்படின்னா வெளித்திரை தான். மொத்தம் வந்து மாதிரி மூன்று அடுக்களானது கண் போல சுற்றி காணப்படுகிறது. சரி, இதில் இந்த முன் கண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த முன் கண் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வீங்கின மாதிரி ஒரு பகுதி தெரியுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பகுதி அதாவது நம்முடைய வெளித்தெரியக்கூடிய பகுதி, நம்ம கண்ணில் கண்ணாடியில் நம்ம கண்ணை பார்த்தோம்னா வெளித்தெரியக்கூடிய பகுதி, அதாவது முன் கண் பகுதி வந்து ஒரு வீங்கிய நிலையில் காணப்படுகிறது இல்லையா. இந்த பகுதிக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா கார்னியா அப்படின்னு பெயர். நம்ம வந்து கண்ணாடியில் நம்முடைய கண்களை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுவது கார்னியா மட்டும்தான் தெரியும். கார்னியா என்ன நிறத்துல இருக்கும் அப்படின்னா வெண்மை நிறத்துல இருக்கும். ஏன் கார்னியா வெண்மை நிறத்துல இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த நாரிழைகள் வந்து வெண்மை நிற நாரிழைகள் தான் காணப்படுறதுனால, வெண்மை நிற திசுக்கள் கொண்ட பகுதியாக இருக்கிறதுனால அந்த பகுதி வெண்மை நிறமாகத்தான் இருக்கும். சரியா, சரி. இதுல வந்து இந்த கார்னியால நமக்கு எப்போதுமே தூசுக்கள் எது கண்ணில் வெளியிலிருந்து எந்த ஒரு பொருள் வந்தாலும் கார்னியக்குள்ளே தான் நுழையும். அப்படி நுழையும் பொழுது கார்னியால வந்து பார்த்தீங்கன்னா சில தூசுக்கள் அதிகமாக படியறதுனால கார்னியா அடிக்கடி என்ன ஆகும் அப்படின்னா சில டேமேஜ் சேதமாகும். உதாரணமாக ஒரு தூசு கல்லை படிச்சுன்னா என்ன பண்ணும், நம்ம கண்ணை உறுத்திட்டு இருக்கணும், என்ன பண்ண கையை போட்டு நம்ம கண்ணை நல்லா தேய்ப்போம். தேய்க்கும் போது என்னங்க தூசுக்கள் என்ன பண்ணோம்னா கண்ணில் கூடிய கார்னியாவை சேதப்படுத்தும். அப்போ சேதப்படுத்தும் பொழுது அந்த கண்ணை வந்து பாதுகாக்கக்கூடியது அந்த சேதமான பகுதியில வந்து மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய செல்கள் எல்லாமே கார்னியால அங்க காணப்படுகிறது. சரி, இதெல்லாமே இருக்கும். இதோட தொடர்ச்சியாகத்தான் நமக்கு ஸ்கிலீரா அப்படிங்கிற அந்த ஒரு உறையானது கண்கோளத்தை சுற்றி நமக்கு காணப்படுகிறது. சரி, அதே மாதிரி இந்த கார்னியாவுக்கும் இந்த ஐரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐரிஸ்ங்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பகுதி நீண்டி இருக்கு பார்த்துருக்கீங்க, ரெண்டு பகம் அந்த ஒரு சிவப்பு நிறத்துல ரெண்டு பகுதியில் ரெண்டு பகுதியிலையும் நீட்டிட்டு புதிய நீட்சி மாதிரி இந்த பகுதி தான். அப்போ கார்னியாவுக்கும் ஐரிஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு அறை பகுதிக்கு பேர் முன்கண் அறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறையில் இருக்கக்கூடிய திரவத்துக்கு பேர் முன்கண் திரவம், அக்யுவஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரவம் என்ன பண்ணும் அப்படின்னா பிம்பத்திலிருந்து ஒரு பொருளிலிருந்து வரக்கூடிய ஒளிகளை உள்ளே ஊடுருவ அனுமதிக்கும். அது மாதிரியான ஒரு இதானது அமைப்பானது இங்கே காணப்படுகிறது. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்னொரு முக்கியமான ஒரு அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய லென்ஸுக்கு பின்பகுதியும் அதே மாதிரி நம்முடைய விழித்திரை பகுதிக்கு முன்பகுதிக்கு அமைந்தது பின்கண் திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பின்கண் திரவத்துக்கு வெட்டிரஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதுவும் என்ன பண்ணும், ஒளி இலைகளை ஊடுருவ அனுபவித்து நேரடியாக விழித்திரில் விழுகிறதுனால விழித்திரில் காணப்படக்கூடிய அந்த ஒளி உணர்தன்மை கொண்ட செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒளியை வந்து ஏற்பி அதை வந்து பிம்பத்தை வந்து அங்கே உருவாக்குது. அது மாதிரியான அமைப்பு காணப்படுகிறது. அதே மாதிரி நமக்கு வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குன்னு சொன்னேன், அது வந்து நிறமான பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து கோராய்டு நிறமான பகுதி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அங்கதான் வந்து நம்ம கோராய்டு பகுதியில் தான் நமக்கு சொல்றோம் இல்லையா ஐரிஸ் இருக்குது
இந்த ஐரிஸுடைய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு கருமை நிறத்தில் இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து பழுப்பு நிறத்தில் இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் இருக்கும். இது எதை பொறுத்து மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலனின் நம்முடைய ஸ்கின்ல நம்முடைய வந்து செல்களில் வந்து இருக்கக்கூடிய மெலனின் அதோடைய நிறமையை பொறுத்து தான் இந்த நிறமா மாறும். சில பேர்த்துக்கு மெலனின் கண்டென்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு வந்து பழுப்பு நிறமா மாறிடும். கண் கோடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோராய்டு பகுதியானது கண் இது ஐரிஸ் ஆனது எப்படி மாறும் அப்படின்னா ப்ரௌன் கலராக மாறும். சில பேர்த்துக்கு கருமை நிறமா இருந்ததுன்னா அவங்களுக்கு மெலனின் இருக்குதுன்னு அர்த்தம். சில பேர்த்துக்கு வந்து ஏதாவது ஒரு மரபில் குறைபாடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குளூ ஏதாவது நீல நிலத்தில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்னத்தை அதுக்கு நிறமான பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம் கோராய்டு உரையை பொறுத்தளவுல. இங்கே வந்து பொதுவாக இரத்த குழல்கள்லாம் நிறைய இங்கே இருக்கிறதுனால அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே உங்களுக்கு ரத்த நாளங்கள் வழியாக போய் சேரும். நரம்பு செல்களும் இங்கே அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் கார்னியா எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்னியில வந்து அந்த ஏதாவது ஒரு செல்கள் சேதமாகுது, இல்லை வந்து கார்னியா பகுதி ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதை புதுப்பிக்கிறதுக்கு செல்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக புதுப்பிச்சுக்கும். ஆனால் வந்து இந்த கார்னியால வந்து என்ன இல்லைன்னா ரத்த நாளங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அப்போ கார்னியால ரத்த நாளங்கள் இல்லாத காரணத்தினால தான் என்ன பண்ணோம், கார்னியா வந்து நம்ம மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும் பொழுது அது நிராகரிக்கப்படுவதில்லை. இப்போ உதாரணமாக ஒருத்தர் இறந்துட்டாரு, இப்போ ஒருத்தருக்கு வந்து கார்னியா வந்து ரொம்ப முழுவதுமாக சேதம் அடைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு இறந்த நபருடைய கார்னியாவை எடுத்து நமக்கு பொருத்திக்கலாம். அதனால நமக்கு உறுப்பு நிராகரிப்புங்கிறது ஏற்படாது. என்ன காரணம் அப்படின்னா கார்னியால ரத்த நாளங்கள் இருந்தால் தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா ரத்த நாளங்கள் தான் அதே ரத்த வகை வேணும் அதே செல் வகை வேணும்னு கேட்பாங்க. ஆனால் ரத்த நாளங்கள் இல்லாத காரணத்தினால யாருடைய கார்னியா எடுத்து வச்சாலுமே அவங்க உடலில் வந்து ஏற்றுக்கொள்ளும். ஸோ அது வந்து முக்கியமானதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தில் ஒன்று. சரி, அப்போது இந்த கோராய்டு பகுதியில் வந்து ஐரிஸுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னா லென்ஸு பகுதி பார்க்கலாம். அந்த லென்ஸு இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் என்னன்னு சொல்கிறேன், லென்ஸுடைய மையப்பகுதி தான் என்னன்னு சொல்ல விழி பாவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லென்ஸை சுற்றி வந்து நிறைய தசை நார்கள்லாம் வந்து சுற்றி காணப்படுகிறது. ஸோ அந்த தசை நார்களில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தசை ஆரத்தசைகள் இது மாதிரியான தசை நார்கள்லாம் இதில் நிறைய இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா லென்ஸை வந்து சுருங்கி விரிய வைக்கிறது. அது எதுக்கு சுருங்கி விரிய வைக்கிறது அப்படின்னா ஒரு பொருளுடைய பிம்ப அதாவது தூரத்திற்கு ஏற்ப அந்த லென்ஸுடைய அமைப்பை வந்து மாற்றணும். அதற்காக லென்ஸை சுற்றி இருக்கக்கூடிய வட்டத்தசைகளும் ஆரத்தசைகள் என்ன பண்ணும் சுருங்கி விரியும். சுருங்கி விரிஞ்சு தான் வந்து ஒரு பொருள் வந்து எந்த தொலைவில் இருக்குதோ அதை வந்து எப்படி அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அது அப்படிங்கிறத நம்ம வந்து மாற்றக்கூடிய அந்த ஒரு திறன் அமைந்த திறன் படைத்தது தான் அந்த தசைகளானது நமக்கு இருக்குது. ஸோ அதான் வெளிப்பாவை அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிப்பாவையில் தான் நம்ம வந்து ஒரு பொருளை வந்து இந்த கண்களானது லென்ஸ் ஆனது அதை ஃபோக்கஸ் பண்ணுது அதை சுருங்கி விரியின் காரணமாக. சரி, அப்படி நம்முடைய சிலியரி உறுப்பு அதாவது சிலியரி தசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, குற்றலை தசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தசைகள்லாம் தான் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய லென்ஸை வந்து சுருங்கி விரிய வைக்குது. சுருங்கி விரிய வைக்குது அப்படின்னா இப்போ உதாரணமாக நம்ம ஒரு பொருள் பக்கத்தில் இருக்குது, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அங்கிருந்து ஒளி அலைகள் நிறைய வந்து கண்ணுக்குள்ளே உள்ளே போகும் இல்லையா. அப்படி நிறைய ஒளி அலைகள் கண்ணுக்குள்ளே உள்ளே செல்லும் பொழுது வந்து பார்த்தோன்னா நம்மளால் பிம்பத்தை வந்து தெளிவாக பார்க்க முடியாது. அப்படி தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் வரக்கூடிய ஒளி அலைகளை வந்து சிதறல் அடைக்க வைக்கணும். அப்படி சிதறல் அடைக்க வைக்கணும் அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன லென்ஸாக இருந்தால் தான் சிதறல் அடையினா குவி லென்ஸாக இருந்தால் தான் சிதறல் அடையும். ஸோ அதற்காக வந்து என்ன பண்ணணும் அது குவி லென்ஸாக மாறி அந்த வரக்கூடிய ஒளி அலைகளை வந்து சிதறடிச்சு ஒரு குறைந்த அளவு இருக்கக்கூடிய அந்த ஒளி அலைகளை மட்டும் கண்ணுக்கு லென்ஸுக்குள் வழியாக உள்ளே வந்து அனுமதிச்சு பிம்பத்தை தெளிவாகும். இதே ஒரு பொருள் தூரத்தில் இருக்குது, தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அப்போது அந்த தூரத்தில் ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அங்கிருந்து வரக்கூடிய ஒளிகளையில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிடத்தில் பரவும் பொழுது பாதி ஒளியலைகள் எல்லாமே சிதறடைஞ்சு நேரடியாக என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய கண்ணுகளுக்கு வெளியே போய் அதாவது நம்முடைய பார்வை அதாவது நம்முடைய பிம்பம் உழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்முடைய லென்ஸ் ஆனது என்னவா மாறிக்கணும் குழி லென்ஸாக மாறி வரக்கூடிய ஒளி அலைகளை வந்து ஒரு இடத்துல வந்து அதை குவிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்முடைய கரெக்டாக வெளித்திரையில அந்த பார்வையை வந்து பிம்பத்தை வந்து உருவாகும். அப்போது நம்முடைய கண்களானது நம்முடைய கண்களுடைய லென்ஸ் ஆனது இந்த வட்டத்தசைகளும் ஆரத்தசைகளும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்முடைய லென்ஸை வந்து குவி லென்ஸாகவோ குழி லென்ஸாகவோ பொருளுடைய தூரத்திற்கு ஏற்ப மாற்றி அமைக்கிறதுனால அது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண் தகவமைதல் அகாமடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது இயற்கையாகவே நம் கண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு திறன் அப்படின்னு சொல்லலாம். கண் தகாமீது இது பொருளுடைய தூரத்துக்கு ஏற்ப அதுதான் மாத்திக்கொள்ளும். அதுவா மாத்திக்கொள்ளும், எப்படி மாத்திக்கொள்ளும் அப்படின்னா தசைகளுடைய இயக்கத்தின் காரணமாக, தசைகள் இயக்கத்தின் மூலமாக தான் மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பை உடைய. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த வெளி லென்ஸ் இருக்கக்கூடிய அந்த குற்றவியல் உறுப்புகள் எல்லாமே எப்படின்னா வந்து அந்த ஒரு திரவம் இருக்கும் இல்லையா கண்கள்ல, கண் முன் திரவம், கண் பின்கண் திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வரக்கூடிய அந்த ஒளி அலைகளை வந்து சரியான வழியில உள்ளே செல்ல அனுமதிச்சு குற்றவியல் இயக்கத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது எல்லாமே இந்த முன்கண் திரவம் வந்து கட்டுப்படுத்தும். அது இல்லாம கண்ணில் ஏற்படக்கூடிய அழுத்தம் அதெல்லாமே ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடியது எல்லாமே உனக்கு முன்கண் திரவம் அது சரியே செய்யுது. இது மாதிரி ரெண்டாவது முக்கியமான ஒரு அடுக்கானது வேலையை செய்யுது. மூன்றாவது அடுக்கு வெளித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. வெளித்திரையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பொறுத்துல உள்ள ஒளி உணர்த்தன்மையற்ற நிறமி எபிதீலியங்கள் கொண்ட பகுதியாக நம்ம சொல்றோம். அதே மாதிரி கண்ணுடைய வந்து ஒளி உணர் செல்கள் இருக்கக்கூடிய பகுதியாக நம்ம வெளித்திரையை சொல்லுவாங்க. சரி, ஒளி உணர் நரம்பு பகுதியும் அங்கதான் இருக்கும். ஆப்டிக் நரம்புன்னு சொல்லக்கூடிய ஒளி உணர் நரம்பு பகுதியும் இருக்கக்கூடிய இடமும் வெளித்திரை தான். சரி, இதுல வந்து என்னென்ன வந்து ஒளியை உணரக்கூடிய அந்த பகுதி செல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ரெண்டு முக்கியமான செல்கள், ஒன்னு கூம்பு செல்கள், இன்னொன்னு வந்து குச்சி செல்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு முக்கியமான செல்கள் இருக்கும். ரெண்டுமே இரு துருவ செல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய கண்கள்ல ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய, கண்ணில் வந்து வந்து ஒரு ஒரு உருவத்தை தெரிய வைக்கக்கூடிய செல்கள் அப்படின்னா இதுதான். என்னதான் வந்து நீங்க ஒரு பொருளை பார்த்தாலும் அந்த பொருள்னு வெளிப்படக்கூடிய இந்த ஒளி அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த செல்கள் வந்து அதை உறிஞ்சி அதன் மூலமாகத்தான் அது என்ன பிம்பம் அப்படிங்கிறது அதனால வந்து என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், அதாவது வந்து அது ஏற்படுத்த முடியும், வெளித்தறையில உருவாக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நமக்கு இந்த மாதிரியான ரெண்டு முக்கியமான செல்கள் உதவி செய்யுது. ஸோ இந்த செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளித்தறையுடைய பின்பக்கத்துல ஒரு மஞ்சள் நிற பகுதின்னு சொல்லலாம், மேக்கலா லூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிற பகுதி இருக்கும். இந்த மஞ்சள் நிற பகுதி தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருளுடைய தெளிவான பார்வைக்கு காரணம் அப்படிதான் தான். உதாரணமா நம்ம வந்து உட்காந்துட்டு நம்ம வந்து ஒரு நடந்து போயிட்டு இருக்கோம், தூரத்துல ஒருத்தருக்க பாக்குறோம், அவர் தெளிவா நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த கண்கள்ல விழித்தறிக்கு பின்முனையில் இருக்கக்கூடிய பின்பதில் இருக்கக்கூடிய ஒரு மாக்குலா லூட்டியா அப்படிங்கிற பகுதி தான் நமக்கு வந்து ஒரு பிம்பத்தை தெளிவாக தெரிய வைக்கிறதுக்கு காரணம் அதுவாக சொல்றோம். அதே மாதிரி அதோடைய மையத்துல வந்து ஒரு சின்ன பள்ளம் இருக்கும், அதுக்கு பேர் போவியா சென்ட்ராலிஸ். மையத்துல ஒரு சின்ன ஒரு குழி போன்ற பகுதி தான் மாக்குலா லூட்டியால, அது வந்து பார்த்தீங்கன்னா போவியா சென்ட்ராலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து கூம்பு செல்கள் நிறைய இருக்கும், அங்க குச்சி செல்கள் வந்து பொதுவாக கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அந்த கூம்பு செல்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து அதிக வெளிச்சத்துல பார்வை தரக்கூடியது. அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய பார்வை வந்து நிறப்பார்வைன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு ஒரு படத்தை பார்க்குறோம், அதுல வந்து என்னென்ன நிறங்கள் இருக்குது அப்படின்னு நம்மளால பிரித்தறிய முடியுதுன்னா அதுக்கு காரணம் நம்ம கண்கள் இருக்கக்கூடிய கூம்புசல். அது வந்து ஃபோவியா சென்ட்ராலிஸ் அப்படிங்கிற பகுதியில் மட்டும்தான் கூம்புசல் அதிகமாக இருக்கும், அங்கே குச்சி செல்கள் இருக்காது. ஸோ அதனால வந்து இங்கே வந்து ஒரு நிறப்பார்வையும் ஒரு ஒளிப்பார்வை மட்டும்தான் இங்கே இருக்கும். அதே வந்து அதோடைய பின்முனையில வந்து பாத்தீங்கன்னா மைய பகுதி வந்து நம்ம ஃபோவியா சென்ட்ராலிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா ரத்த குழாய்கள், பார்வை நரம்புகள் எல்லாமே வந்து வெளியே கிளம்ப வெளியே செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய, அதாவது நம்முடைய கண்ணுடைய பின்முனைக்கு கொஞ்சம் கீழா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதை வந்து பார்வை நரம்புகள் எல்லாம் மூளைக்கு செல்லக்கூடியது, அந்த பகுதியில தான் நமக்கு ரத்த நாளங்கள் எல்லாமே போய் உள்ளேயும் வெளியும் போகும். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒளி உணர் செல்கள், அதாவது நம்ம கூம்பு செல் குச்சியில் அங்கே இருக்காத காரணத்தினால அங்கே எந்த ஒரு பார்வையும் நமக்கு தெரியாது. அதனால அதுக்கு பேர் குருட்டுப்புள்ளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. குருட்டுப்புள்ளி அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிம்பமும் தோன்றாதுன்னு அர்த்தம். சரி, இது மாதிரி இப்போ இந்த குச்சி செல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து குறைந்த வெளிச்சத்தில் பார்வை தரக்கூடியது, அது வந்து குச்சி செல்கள். இது வந்து கிட்டத்தட்ட கண்களில் பார்த்தீங்கன்னா 120 மில்லியன் இருக்கும், கூம்பு செல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 மில்லியன் இருக்கும். அதே மாதிரி இந்த குச்சி செல்களை என்ன பண்ணும் அப்படின்னா ரொடாப்சின் அப்படிங்கிற ஒரு நிறைவை உருவாக்கும். எப்படி உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குறைந்த வெளிச்சத்துல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெட்டினன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்டிஹைடு வந்து உருவாகும். அந்த ரெட்டினன் ஆல்டிஹைடு என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய கூம்பு செல்களுக்கு குச்சி செல்களுக்கு கூடிய ஆப்சின் அப்படிங்கிற ஒரு புரதத்தோட சேரும் பொழுது
நமக்கு ஒரு ஆப்ஷன் உருவாகும். ஆனால் இந்த ரெட்டினன் அப்படிங்கிற ஒரு ஆல்டிஹைடு வந்து புரதத்தில் எப்போ சேரும் அப்படின்னா இருட்டாக இருக்கும் பொழுது, அதாவது வெளிச்சம் இல்லாத பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு விதத்தில் சேர்க்கை இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு பொருளும், அதாவது ரெண்டு வேதி பொருளும், அதாவது ரெட்டினன் அப்படிங்கிற ஒரு ஆல்டிஹைடும் ஆப்சின் புரதமும் சேர்ந்து ஒரு ரெடாப்ஷன் அப்படிங்கிற நிறமையை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விட்டமின் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அந்த விட்டமினுக்கு பேர் விட்டமின் ஏ அப்படின்னு பேர். அப்போ அந்த விட்டமின் ஏ இருந்தால் மட்டும்தான் ரெட்டினன் வந்து ஆப்சின் அப்படிங்கிற புரதத்தில் சேர்ந்து ரெடாப்ஷன் அப்படிங்கிற ஒரு நிறமையை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கும் பொழுது தான் நமக்கு பிம்பமானது குறைந்த வெளிச்சத்தில் தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. அதே விட்டமின் ஏ இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நமக்கு ரெடாப்ஷன் அப்படிங்கிற நிறமை உருவே ஆகாது. அப்போ உருவாகலை அப்படின்னா கண்டிப்பாக இரவு நேரத்தில் பார்வை தெரியாது. அதனால தான் என்னன்னு சொல்லுவாங்க, விட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மாலை நேரங்களை கண் தெரியாது. அப்போ வந்து அவங்களுக்கு மாலை கண் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பேன். நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவே வந்து கூம்பு செல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல என்ன நிறமை உருவாக்கணும்னா போட்டாப்சின் அப்படிங்கிற ஒரு நிறமையானது உருவாக்கப்படுகிறது. அப்போ இந்த போட்டாப்சின் நிறமி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறப்பார்வைக்கும் அதே மாதிரி அதிக வெளிச்சத்தில் பார்வை தரக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் இந்த போட்டாப்சின். இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெட்டினன் அப்படின்னு ஆல்டிஹைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சின்கிற புரதத்தில் எப்போ இணையுன்னா அதிக வெளிச்சத்தில் தான் இணையும். அப்போ தான் போட்டாப்சின் அப்படிங்கிற நிறவி ஏற்பட்டு அதனால வந்து நமக்கு வந்து நிறப்பார்வையும் நம்ம ஒளிப்பார்வையும் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பொதுவாக ஃபோவியா பகுதி தான் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே தான் வந்து நமக்கு நின்று பார்வையும் தெரியும். இந்த ஃபோவியா பகுதியில் கூம்பு குச்சி செல்கள் இருக்காங்க, அப்போ அங்கே பார்வை தெரிகிறது கிடையாது. இது மாதிரி ரெண்டு முக்கியமான ஒன்று செல்கள் தான் நம்ம கண் பார்வைக்கு முக்கியமான காரணமாக நம்ம சொல்கிறோம். அப்போ இதோடைய செயல்முறைகள் ஒளி உணர் செயல்முறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கண்ணுக்குள்ளே தான் அந்த ஒளியானது உள்ளே நுழையுது. கண்ணுக்குள்ளே ஒளி உள்ளே நுழையுதுன்னா எப்படி நுழையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்குள்ள எப்படி ஒளி அலைகளாக உள்ள நுழைஞ்சு அந்த ஒளி அலைகளை வந்து சிதல் அடைக்க வைக்கணும். ஏன்னா வரக்கூடிய ஒளி அலைகள் வந்து பக்கத்தில் பொருளக்கூடிய வரக்கூடிய ஒளி அலைகளாக தூரத்தில் கூடிய பொருள்களுக்கு தெரியாது இல்லையா. அப்போ வரக்கூடிய ஒளிகளுடைய அலைநீளத்தை பொறுத்து என்ன பண்ணும், சிதறல் அடைத்தல் நடக்கும். அது வந்து எங்கே நடக்கும், கார்னியல் லென்ஸ் எல்லாம் முன்பெண்கிறதெல்லாம் இங்கெல்லாம் கொஞ்சம் சிதல் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் விழித்தல் வந்து ஒன்றாக குவிக்கப்பட்டு பிம்பமானது தோன்றும். அப்படி பிம்பமாக தோன்றும் பொழுது அல்லது கூடிய கூம்பு செல்லும் குச்சி செல்லும் அது ஒளி உணர்வு சிலை உணர்ந்து அதுக்கப்புறம் கிளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் அது அந்த வெளிச்சத்துக்கு தகுந்தாப்புல அந்த ஒரு பொருளுடைய பிம்பமானது நமக்கு தோன்றும் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒளி எப்படி உள்ள போய் நமக்கு பிம்பத்தை உருவாக்குங்கிற ஒரு சரி. இந்த ஒளியானது உள்ள சென்று பிம்பத்தை சரியா உருவாக்கல, தெளிவான பார்வை கிடைக்கல, ஏதாவது பிரச்சனை கண் பார்வையில ஏதாவது பிரச்சனை இருக்குது, மங்களா இருக்குது அப்படின் மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஒளி விலகல் குறைபாடுகள். கண்ணில் இருக்கக்கூடிய ஒளி விலகல் குறைபாடு. ஒளி விலகல் குறைபாடு என்ன அப்படின்னா ஒரு நம்முடைய கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பொருளை பார்க்குது, பார்க்கும் பொழுது நமக்கு பிம்பம் வந்து சரியா தெரியல. என்ன காரணம்னா ஒளி அலைகள் அதிகமாக கண்ணுக்குள்ள உள்ள போகுது, கண்ணுக்கு உள்ள போயிட்டு வெளித்தறல பிம்பம் உருவாகிறதுக்கு பதிலாக வெளித்தறிக்கு முன்னாடியே வந்து பிம்பம் உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த பொருள் வந்து நமக்கு தெளிவா தெரியாது. அதுவே வந்து சில பொருள் சில வந்து சில நேரங்கள்ல என்ன பண்ணும், நம்ம கண்களானது ஒரு தூரத்துல ஒரு பொருளை பார்க்கும் பொழுது ஒளி அலைகளானது நேரடியாக கண்களுக்கு உள்ள நுழைந்து கண்களுக்கு வெளியே வெளித்தறிக்கு வெளியே வந்து அந்த பிம்பமானது விழுந்துச்சு அப்படின்னா தூரத்துல இருக்க பொருள் வந்து நமக்கு வரக்கூடிய பாதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதனால என்ன ஆகுன்னா பக்கத்துல இருக்கிற ஈஸியாக தெரிஞ்சிடும், தூரத்துல இருக்க பொருள் தெரியாமல் போயிடும். ஸோ இது மாதிரி ஒளி விலகல் குறைபாடு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருளை உற்று நோக்கிறோம் அப்படின்னா அதோடைய தூரம் எவ்வளவு இருக்கலாம்னா 25 சென்டிமீட்டர். இதுதான் வந்து ஒரு நார்மலான இயல்பான ஒரு தூர அளவு அப்படிங்கிறது. இதுதான் இதுல வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அதோடைய தூரத்துல பிம்பத்துடைய கண்ணுக்கும் பிம்பத்துடைய தூரத்துக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதனால நமக்கு கண்ணு வந்து ஒளி விலகல் குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து ஏமெட்ரோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ணில் இருக்கக்கூடிய ஒளி விலகல் குறைபாடுகள் அது என்ன பிரிச்சிருக்கோம்னா மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோபியா, கிட்ட பார்வை, தூரப்பார்வை, அப்புறம் வந்து வெள்ளெழுத்து அஸ்டிக் அதாவது பிரஸ்போயோபியான்னு சொல்ல வயசானங்களை வரக்கூடியது, அஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு குறைபாடு, அப்புறம் கண் புறை ஏற்படுதல், இதெல்லாம் கண்ணில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒளி விலகல் குறைபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மயோப்பியா கிட்ட பார்வை எடுத்துட்டு ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரியான கிட்ட பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க, இங்க படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும்.
இப்போ பாருங்க, கிட்ட பார்வை பொறுத்தளவில் ஒரு இயல்பான கண், ஒரு பொருளை உற்று நோக்கும் பொழுது ஒளி இலைகள் எல்லாமே நம்முடைய கண்களுக்கு ஊடுருவி சென்று வெளித்தறைக்கு முன்னாடி வந்து பிம்பத்தை உருவாக்கிடும். அப்போ வெளித்தறைக்கு முன்னாடி பிம்பத்தை உருவாக்குறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்முடைய கண் கோளமானது அதிகமாக வளைந்து இந்த ஒளி இலைகளை குவிக்கும். ஏன்னா ஒளி இலைகள் அதிகமாக வர்றதுனால அந்த வரக்கூடிய ஒளி இலைகளை தகுந்தாப்புல கண் கோளத்தை அதிகமாக விலகலடைய வைக்கும். விலகலடை வச்சு வந்து அந்த ஒளி இலைகளை குவிக்கும் பொழுது வந்து நமக்கு என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் தெளிவாக தெரியும், தூரத்தில் இருக்கிற பொருள் தெரியாது. ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, மயோப்பியா, ஷார்ட் சைட்டட்னஸ், கிட்ட பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, அந்த ஒளி இலைகளானது நம்ம விழித்தலில் குவிக்காமல் விழித்தலுக்கு முன்னாடியே வந்து நமக்கு பிம்பமானது உருவாகிடும். ஸோ அதனால வந்து நமக்கு அந்த பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க, தூரத்தில் பொருள் சரியாக தெரியாது. அப்போ அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சரி செய்வதற்காக என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து குவி லென்ஸை பயன்படுத்தி அது நம்முடைய காரணிகளுக்கு முன்னாடி குழி லென்ஸ் நம்ம வந்து பயன்படுத்துறதுனால குவி லென்ஸ் என்ன பண்ணோம், வரக்கூடிய ஒளி அலைகளை வந்து என்ன பண்ணும், சிதல் அதிகமாக சிதல் அடைக்க வைக்கும். அப்படி குழி லென்ஸை பயன்படுத்தும் போது சிதல் அடைக்க வைக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஒளி அலைகளை மட்டும் உள்ளே போகிறதுனால சரியாக வெளித்தர போய் உங்களுக்கு பிம்பமானது உருவாகிடும். ஸோ அது வந்து இதுக்குடைய ஒரு சரி செய்தல் மெத்தட் அப்படிங்கிறது தான். இதே தூர பார்வை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதை இப்போ அந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு கண்களானது தூரத்தில் ஒரு பொருளை பார்க்கும் பொழுது ஒளி அலைகளை நேரடியாக உள்ளே வந்து என்ன பண்ணும், விழித்தறைக்கு பின்னால் வந்து பிம்பம் உருவாகுது. இதனால என்ன ஆகுதுன்னா, தூரத்தில் இருக்க பொருள் நல்லா தெரியும், கிட்டத்தில் இருக்க பொருள் நல்லா தெரியாது. இது வந்து தூரப்பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் மெட்ரோஃபியா, லாங் சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குவி லென்ஸை பயன்படுத்தணும். குவி லென்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா, வரக்கூடிய ஒளி கதிரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல குவிச்சு உள்ளே அனுப்புறதன் மூலமாக அங்கே வந்து ஒளி அலைகள் சரியான விழித்தலில் வந்து விழுகிறதுனால நமக்கு பிம்பம் வந்து சரியாக தெரியும். ஸோ இது மாதிரி ரெண்டு முக்கியமான ஒரு ஒளி விலகல் குறைபாடு சொல்லலாம். இன்னொரு குறைபாடு என்ன, பிரஸ்பயோபியா அப்படின்னு ஒரு குறைபாடு இருக்குது. இந்த பிரஸ்பயோபியா அப்படிங்கிற குறைபாடை பொறுத்தளவில் அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து வயதானவங்களுக்கு வரக்கூடியது. வயதானாச்சுன்னா என்ன ஆகுனா, கண்கோடைய லென்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மீள்தன்மை இழக்கு. மீள்தன்மைன்னா இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், கண்ணை வந்து நம்ம இயல்பாக கண் தகவமைதல் அப்படின்னு இருக்கு. பொருளுடைய பிம்பத்து தூரத்திற்கு ஏற்ப நம்முடைய லென்ஸ் ஆனது வந்து கண்கே, அதாவது குழி லென்ஸாகவோ குவி லென்ஸாகவே மாறும் இயல்பிய உடையது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இது வந்து வயசாக என்ன பண்ணும், அதோடைய மீள்தன்மை இழந்துவிடும். அப்ப மீள்தன்மை இழந்து வரதன் காரணம் தகவமைதலும் ஏற்படாது. அப்படி இருப்பதனால காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு சரியாக வந்து ஒரு பொருளுடைய வந்து உற்று நோக்க முடியாது, சரியாக ஒரு பிம்பத்தை வந்து சரியாக அவங்களால வந்து தெரியாது, பார்வை வந்து சரியாக தெரியாது, கொஞ்சம் மங்கலான பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு வரும்னா, ஒரு 40 வயசு கிராஸ் ஆனவங்களுக்கு அது மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அதை சரி செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த இரு வேறு குவிதூரங்களை கொண்ட மூக்கு கண்ணாடிகளை அணிவதன் மூலமாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம சரி செய்யலாம். இன்னொன்று வந்து அஸ்டிக்மேடிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய லென்ஸும் இல்லை கார்னியர் ரெண்டும் பழுது அடைஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து கிட்டத்திற்கு பொருளும் தெரியவே தெரியாது, தூரத்திற்கு பொருளும் தெரியவே தெரியாது. ஸோ இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் அதுக்கு தந்தாப்புல நம்ம வந்து லென்ஸுகளை வந்து விழி லென்ஸுகளை வந்து பொருத்தறது மூலமாக, விழி லென்ஸுகளை பொருத்தறது மூலமாக நம்ம வந்து சரி செய்யலாம். ஸோ இது வந்து இதுக்குண்டான ஒரு மெத்தட் அப்படின்னு பேர் சரியா. ஸோ இது வந்து அஸ்டிக்மேடிசம். ஸோ இது வந்து நம்முடைய கார்னியாவும் விழி லென்ஸும் நமக்கு சேதமடையறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பாக நம்ம அதை சொல்லலாம். இதெல்லாம் ஒளிவில குறைபாடு. இன்னொரு குறைபாடு என்ன, கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ராக்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கண் புரை உழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண் புரை உழுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து நம்முடைய லென்ஸ் மேலே வந்து ஒரு மெல்லிய படலம், ஒரு புரதத்திலான ஒரு மெல்லிய படலம் என்ன பண்ணும் அப்படின்னா, லென்ஸ் மேலே வந்து படர்ந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒளி அலைகள் உள்ள செல்வதை வந்து அனுமதிப்பதில்லை, தடுக்கும். அப்போ ஒளி அலைகள் உள்ள போகலாம், நமக்கு பிம்பம் தெரியாது. அப்போ யாருக்கெல்லாம் கண்புரை ஏற்பட்டிருக்கோதோ அந்த கண்புரை ஏற்றவர்களுக்கு கண்கள் தெரிவதில்லை, அதாவது பார்வை வந்து அவங்களுக்கு ஒரு தற்காலிகமாக இழந்துடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய விழி லென்ஸ் மேலே ஒரு மெல்லி படலம் படர்ந்திருக்கனால அந்த ஒளி அலைகளை உள்ள செல்வதை அனுமதிப்பதில்லை, அதனால வந்து பிம்பமுக்கு நமக்கு தெரியாது. சரி, இதை எப்படி சரி செய்யலாம், இதுக்கெல்லாம் இப்போ வந்து நிறைய சிகிச்சை முறைகள் வந்துருச்சு இல்லையா. அப்போ அதை எப்படி சரி செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து லேசர்
அறுவை சிகிச்சை மூலமாக என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம கண்கள் வெளி லென்ஸ் மேல இருக்கக்கூடிய அந்த மெல்லிய படலத்தை நீக்கிறாங்க. வெள்ளிய படலத்தை நீக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த லென்ஸையே எடுத்துடுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த மெல்லிய படம் நீக்கும் பொழுது லென்ஸ் வந்து தனியாக ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அப்போ வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு செயற்கை லென்ஸுகளை அங்கே பொறுத்துவதன் மூலமாக கண் குறையானது இங்கே சரி செய்யப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து கண் குறையப்படுத்தக்கூடிய ஒரு ஒளி விலகல் குறைபாடுனா இதுதான். இதெல்லாம் வந்து கண்ணை பொறுத்தக்கூடிய பாதிப்பு. அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம வந்து ரெண்டாவது முக்கிய உணர்வுக்கு வந்து ஒளி உணர்வெதிப்புகள், அதாவது காது சப்தத்தை உணரக்கூடிய புற வெளியில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ், அதாவது சப்தத்தை உணரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணர்வுக்காக ஒளி உணர்வெதிப்புகளை சொல்கிறோம். ஸோ இதை பொறுத்தளவு நம்ம வந்து காதுகளைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒளி உணர்வெதிப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக காதுகளுக்கு ரெண்டு பணி இருக்கு, செவி இல்லையா, ரெண்டு பணி. ஒன்று வந்து கேட்டல், இன்னொன்று வந்து சமநிலை படுத்துதல், ஒளி சமநிலை பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேட்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் பேசுறத நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்க காதுகளால் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது காதுகளுடைய முக்கியமான ஒரு பணி. ரெண்டாவது உடல் சமநிலை பேனல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப நிக்கிறோம் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா எந்த பக்கம் சாயாம நேரா உட்கார்ந்துருக்கிறோம், நேரா நிக்கிறோம், எந்த பக்கம் கீழே விழுகாம நிக்கிறோம்னா, அதுக்கு காரணம் நம்ம காதுகள் வந்து பாத்தீங்கன்னா உடலை வந்து சமநிலைப்படுத்துது, ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டு முக்கியமான பணியை செய்யக்கூடியதான் நம்முடைய செவி. நம்ம செவியை மூன்று வகையா பிரிக்கிறோம், எப்படி, புறச்செவி, நடுச்செவி, உட்செவின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. இப்ப புறச்செவின்னு எடுத்துட்டா நமக்கு தெளிவாக கண்களுக்கு தெரியக்கூடிய பகுதி தான் புறச்செவி, நம்முடைய செவி மடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. செவி மடல் அப்படிங்கிறது இந்த பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்முடைய செவி மடல். சரி, இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு குழல் இருக்கும், புற செவி குழல் அப்படின்னு சொல்லுவாங்க, இஸ்டேஷன் கெனால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் செவிப்பறை, டிம்பானிக் மெம்பரைன், ஏர் ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே புறச்செவியை கொண்டது தான். இப்போ இந்த புறச்செவி குழல் வந்து பார்த்தீங்கன்னா செவி மடலும் சரி புறச்செவி குழலும் சரி ரெண்டுமே குருத்தலம்களால் ஆனதுதான். அதனால ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நல்லா வளையும் தன்மை கொண்ட அமைப்பாக இருக்கும். சரி, அந்த செவி குழலை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ஒரு குழல் போன்ற பகுதி தான், கிட்டத்தட்ட செவிப்பறை வரையுமே நீண்டு காணப்படக்கூடிய ஒரு பகுதி. இதில் வந்து சில மயிரிழைகள் காணப்படுகிறது. இந்த மயிரிழைகள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய சவுண்ட்ஸை கேட்கும் பொழுது, சவுண்டு அப்படிங்கிறது காற்று தான், ஏர் தான். இப்போ எப்படி புல்லாங்குழல் ஊதுறாங்க, நமக்கு சப்தம் வருது, ஒரு ஒரு சப்தம் கேட்குறோம். ஆனால் புல்லாங்கல்ல என்ன ஊதுறாங்க, காற்றை தான் ஊதுறாங்க. காற்றை ஊதுறத நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து ஒரு இசையாக மாற்றோம் இல்லையா, அது வந்து நம்ம உணர முடியுது. ஸோ இது வந்து ஒரு இசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, காதுகளால் கேட்கும். ஸோ அது மாதிரி அந்த காற்று வழியாக வரக்கூடிய அந்த ஒளி அலைகளில் ஏதாவது சில தூசுக்கள், ஒரு அயல் பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை வடிகட்டுவதற்காக, அதை வெளியே தள்ளுவதற்காக மயிரிழைகளானது நம்முடைய புறச்செவி குழலில் காணப்படுகிறது. அது இல்லாமல் அதில் முக்கியமான ஒரு சுரப்பி இருக்கு, செருமின சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மெழுகு போன்ற ஒரு திரவத்தை சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி. இதை காது வழியாக உள்ளே நுழையக்கூடிய ஏதாவது ஒரு தூசு பொருட்கள் இருந்துச்சுன்னா செருமின சுரப்பியானது சுரந்து ஒரு மெழுகு போன்ற திரவத்தை சுரந்து அந்த மெழுகு போன்ற திரவத்தை என்ன பண்ணும் அப்படின்னா காதுக்குள்ளே நுழையக்கூடிய அந்த தூசு பொருட்களை வந்து அப்படியே பிடிச்சு வச்சுக்கும். ஏன்னா இந்த தூசு பொருட்கள் வந்து செவிப்பொருளில் பட்டுச்சு அப்படின்னா செவிப்பொருளை வந்து சேதமடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக வந்து ஒரு பாதுகாப்பு உறுப்பாக, பாதுகாப்பு சுரப்பியாக செருமின சுரப்பியானது காதில் காணப்படும். நம்ம தெரியும் உங்களுக்கு, காதுகள் நம்ம வந்து பட்ஸ்லாம் போட்டு நமக்கு வந்து கிளீன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ஒரு திரவம் வெளியே வரும் இல்லையா, திரவமோ இல்லை ஒரு ஒரு பசை போன்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து செருமின சுரப்பி சுரக்கக்கூடிய ஒரு மெழுகு போன்ற ஒரு ஒரு அமைப்பு, ஒரு மெழுகு போன்ற ஒரு பொருள். சரி, நடுசெவி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து காற்று நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு டெம்போரல் வகையான எலும்புகளால் ஆன பகுதி தான் அந்த நடுப்பகுதி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெளி செவியும் அகசெவியும் இணைக்கப்பட்ட, அதுக்கு இடைப்பட்ட பகுதி நடுச்செவி அப்படின்னு பேருது. இது வந்து ஒரு மெல்லிய எலும்புகள் காணப்படுகிறது. மெல்லிய எலும்புகள் அப்படின்னா அதாவது உங்களுக்கு காற்று நிரம்பிய எலும்புகளானது உள்ள காணப்படுகிறது. சரி, இந்த பகுதியில் பாருங்க உங்களுக்கு செவிப்பறை, அடுத்து ரெட் கலர்ல கொடுத்த செவிப்பறை, அடுத்து பாருங்க அதை ஒட்டி இருக்கப்படுது மேலியஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அடுத்ததான் இன்கஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று ஸ்டேப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மூணும் வந்து பொதுவாக இந்த எங்க இருக்குன்னா நடுசெவியில காணப்படும். இந்த மேலியஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க, சுத்தியல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஏன் சுத்தியல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா,
இது பார்ப்பதற்கு ஒரு சுத்தியல் போன்ற அமைப்பை உடையதாக அது சுத்தியல் அப்படின்னு பேரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்கஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதாவது பட்டடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட்டடை அப்படின்னா ஒரு பார்க்கறதுக்கு வந்து ஒரு லீவர் மாதிரி இருக்கிறதுனால பட்டடை அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது என்ன ஸ்டேப்ஸ் அப்படிங்கிற பகுதி என்ன சொல்ல அங்கவடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இரண்டும் இணைஞ்சிருக்கக்கூடிய பகுதியை வந்து என்ன பண்ணும் உட்சவியோட இணைப்பை வச்சிருக்கிறது அந்த ஸ்டேப்ஸ் தான். சரி, அது வந்து எதோட இணைஞ்சிருக்கோம்னா நீள்வட்ட பலகனின்னு சொல்லுவாங்க, அதாவது ஓவல் விண்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக உட்சவியுடன் தொடர்புடையதாக இருக்கு. ஆனால் பொதுவாகவே இந்த நடுசெவி அப்படின்னு காற்று நிரம்பிய பகுதி. ஏன்னா ஏன் காற்று நிரம்பிய பகுதுன்னா நம்ம கேட்கக்கூடிய ஒளி காற்று தான், அது வந்து புறசெவி குழலை உள்ளே நுழைந்து செவிப்பறையில பட்டு எதிரொலித்த பிறகு அந்த செவிப்பில் ஏற்பட்ட அந்த அதிர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுசெவியில் இருக்கக்கூடிய மேலியஸ் இன்கஸ் ஸ்டேப்ஸ் அப்படிங்கிற மூன்று சிற்றெலும்புகள் மூலமாக கடத்தப்படுகிறது. அதனால தான் இந்த மூன்று எலும்புகள் என்ன சொல்லுவாங்கன்னா காதல் கூடிய சிற்றெலும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இயர் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் உண்டு. சரி, இந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய இஸ்டேஷன் குழலை போய் திறக்கும். இந்த நடுசவி திறக்கக்கூடிய இடம் வந்து இஸ்டேஷன் குழல். ஏன் இஸ்டேஷன் குழல் திறக்குன்னா இந்த இஸ்டேஷன் குழல் எங்க போய் திறக்குது தெரியுமா, நம்முடைய வாய்க்குழில போய் திறக்கும். அதனாலதான் நம்ம சில நேரங்களில் அதிகமான சப்தத்தை கேட்கும் பொழுது அந்த சப்தத்தை வந்து நம்ம சமநிலைப்படுத்துவதற்காக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அதிகப்படியான சப்தத்தை என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய வாய்க்குழியில போய் திறக்கிறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்கே கொட்டாவி வந்துடும். உதாரணமாக இப்ப நான் பாடம் நடத்திக்கிட்டே தான் இருக்கிறேன், கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்கிறேன், சில பேருக்கு கொட்டாவி வந்திருக்கும். என்ன காரணம்னா காதுகளால நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதிகமடியான சத்தம் வந்து உங்களுக்கு காதில் விழுகும் பொழுது அந்த சத்தத்தை வந்து சமநிலைப்படுத்த உங்களை தூங்க விடாம சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு செயல்பாடு நடக்கணும் இல்லையா, அந்த செயல்பாடு தான் உங்களுக்கு வரக்கூடிய கொட்டாவி. அந்த கொட்டாவி மூலமாக அதிகப்படியான காற்று அதிகப்படியான சத்தமானது வெளியேற்றப்படுகிறது. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு உட செயல் நிகழ்வுகளாக நம்ம சொல்கிறோம். சரி, இதெல்லாமே வந்து நடுசெவியில் இருக்கும். அடுத்து உட்சவின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் அது வந்து ஒரு திரவத்தால் நிரம்பப்பட்ட ஒரு அமைப்பு, அதுதான் உட்சவி. ஒரு சிக்கலான ஒரு பாதையாக சொல்லுவோம், ஏன்னா இதெல்லாம் வந்து ஈஸியான பாதையை சொல்லிட்டு அது வந்து ஒரு மிக முக்கியமான சிக்கலான பாதைன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அந்த பாதையில வந்து பார்த்தீங்கன்னா எலும்பானான சில பாதைகளும் இருக்குது, திரவத்தினான பாதைகளும் இருக்குது, சவ்வினால் சொல்லப்பட்ட பகுதிகளும் காணப்படுகிறது. ஸோ அது மாதிரி இந்த உட்சவியில இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காங்க்லியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதிக்கு பேரு. இது வந்து ஒரு மெம்பரேனஸ் லேப்ரியன்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்பினால் சொல்லப்பட்டது. இந்த பகுதியானது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூன்று அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்க்கறதுக்கு நத்த மாதிரி சுருண்டும், நத்தையில பார்த்தீங்கன்னா சுருள் சுருளா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நத்த மாதிரி சுருண்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு. இதுல மொத்தம் மூன்று அறைகளா பிரிச்சிருக்கிறாங்க, ஸ்கேலா வெஸ்டிபிலி, ஸ்கேலா மீடியா, ஸ்கேலா டிம்பானி அப்படின்னு மூன்று அறைகளாக பிரிச்சிருக்காங்க. அதுல ஸ்கேலா வெஸ்டிபிலி, ஸ்கேலா டிம்பானி அப்படிங்கிற பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெய்னார் மெம்பரேன், ரெசினார் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால சொல்லப்பட்டிருக்குது. ஸ்கேலா டிம்பானி, ஸ்கேலா மீடியா அது வந்து பேஸ்லார் அப்படின்ன வகையான தசைகள் சவ்வுகளால அது பிரிக்கப்பட்டு காணப்படுகிறது. சரி, இது மாதிரி தான் நம்ம இத அமைப்புகளை நம்ம இதை சொல்லறோம். சரி, இதுல இன்னொரு முக்கியமான வந்து சில முக்கியமான கால்வாய்கள்லாம் இருக்குது. ரெண்டு முக்கியமான பலகனி, நீள்வட்ட பலகனி ஒண்ணு, அதே மாதிரி வட்ட பலகனி அப்படின்னு சொல்லுவாங்க. நீள்வட்ட பலகனி அப்படிங்கிறது நம்முடைய நடுசெவியுடைய தொடர்புடையதான் நீள்வட்ட பலகனி, அது வந்து ஓவல் விண்டோ அப்படின்னு எங்களுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி வட்டப்பலகனி அப்படிங்கிறது வந்து நீள்வட்ட பலனுக்கு அடியில காணப்படக்கூடியது வட்டப்பலகனி. இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய காற்று, அதாவது வந்து அந்த வைப்ரேஷன் சொல்லக்கூடிய அதிர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்று நிரம்பிய நடு செவியின் மூலமாக கடத்தப்பட்டு, அதாவது மூன்று சிற்றல் மூலமாக கடத்தப்பட்டு நீள் வட்டப்பலகனி மூலமாக உள்ளே செலுத்தப்படுகிறது. அங்கதான் உங்களுக்கு சொன்னேன் மொத்தம் மூன்று அறைகள் சொன்னேன் இல்லையா, ஸ்கேலா டிம்பானி, விஸ்டிபிலி, மீடியம். அப்ப இதுல வந்து ரெண்டு முக்கியமான திரவங்கள் இருக்குது இல்லையா, ஒண்ணு வந்து பெரிலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவமும், ஏன்னா ஸ்கேலா வெஸ்டிபிலி, ஸ்கேலா டிம்பானி ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும் பெரிலிம் திரவத்தை சுரக்கும். அதே மாதிரி ஸ்கேலா மீடியா மட்டும் என்ன பண்ணும் எண்டோலிம் அப்படிங்கிற ஒரு திரவத்தை சுரக்கும். அப்ப என்ன பண்ணும் முதல்ல பெரிலிம்ப்ல வந்து இந்த ப்ரெஷர் வேவ் அப்படின்னா அழுத்தம் இருக்கக்கூடிய அந்த காற்றானது உள்ளே செல்லும் பொழுது பெரிலிம்ப் என்ன பண்ணும் அப்படின்னா அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும்.
அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்டோலிம்புக்கு வரும். எண்டோலிம்பும் சமநிலைப்படுத்திட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய, இப்போ உதாரணமாக உள்ளே போனது வந்து 500 அதிர்வெண் கொண்ட அழுத்த அலைகள் உள்ளே போகுதுன்னா நம்ம காதுகளால் உணரக்கூடியது வந்து 50 தான் உணர முடியும், 500 உணர முடியாது. அப்படின்னா அந்த 500 அதிர்வெண் கொண்ட அலைகளாக மாற்றக்கூடியது இந்த ரெண்டு திரவங்களும், பெரியலிம்பும் எண்டோலிம்பும். இது என்ன பண்ணுவோம், அது இது மாதிரி என்ன திரவம் மாற்றிட்டு மீதி என்ன பண்ணுவோம், மீதி எக்ஸஸாக இருக்கக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா வட்டப்பலகனி மூலியமாக எங்கே திறக்குது, நடுசேவில் திறந்து இந்த இஸ்டேஷன் குழல் வழியாக நம்முடைய வாய்க்கில் திறந்து அதிகப்படியான காற்றை வெளியேற்றிடும். இப்படித்தான் வந்து அழுத்த சமநிலையானது இங்கே ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி. இதில் நம்ம காதுகளால் கேட்கக்கூடிய உறுப்பு ஒன்று இருக்கு. நம்ம வந்து ஒரு பேசுகிறோம், நான் பேசிட்டு இருக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம்னா முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னா இந்த கார்டை உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளி உணர்த்தன்மை கொண்ட உறுப்பு அப்படின்னு கார்டை உறுப்பு. இப்போ நம்ம பார்த்தோம்லையே காக்லியான்னு உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, அந்த காக்லியா அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய குறுக்கு வெட்டு தோற்றம் இது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது வந்து அதில் நரம்புகள் இந்த சென்ட்ரல் பகுதியில் பாருங்கள், அந்த சென்ட்ரல் பகுதியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இதாக பிரிச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்காங்க, அதாவது ஸ்கேலா வெஸ்டிபிளி முதல் அறை இருக்கும், அடுத்து ஸ்கேலா மீடியா, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி போட்டிருப்பாங்க பார்த்துருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ரெசினார் சவ்வுன்னு பேர். அதே மாதிரி இந்த பகுதிக்கு பேர் ஸ்கேலா டிம்பானின்னு பேர். இந்த ஸ்கேலா டிம்பானியும் ஸ்கேலா வெஸ்டிபிளி மீடியா இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா அடிப்புற சவ்வுன்னு சொல்லுவாங்க, அதாவது பேசலா மெம்பரன் பிரிச்சிருக்காங்க. அந்த பேசலா மெம்பரனுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் கார்டை உறுப்பு அப்படின்னு பேர். இந்த காடை உறுப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம கேட்கக்கூடிய ஒளி அலைகள், ஒளி அலைகளை வந்து நம்ம காக்லியக்குள் உள்ள வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அதாவது முதல் பெரிய லிம்பில் உள்ள போயிட்டு எண்டோலிம்பில் உள்ள போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அப்படி உள்ள போகும் பொழுது அந்த அழுத்தம் அந்த உள்ளே செல்லும் பொழுது இதில் இருக்கக்கூடியது வந்து மயிரிழை செல்கள் இருக்கும், அந்த அழுத்தம் அது மேலே போய் படும் பொழுது அந்த மயிரிழை செல்கள் வந்து முன்னும் மின்னுமாக நகர ஆரம்பிக்கும். அந்த நகர்வின் காரணமாக இந்த ரெசினார் மெம்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெம்பரைன் வந்து தப்பு பகுதியானது அதிர்வுறும். அதிர்வுறும் பொழுது இந்த அதிர்வுகள் அப்படியே வந்து இந்த பகுதி வழியாக கடத்தப்பட்டு அடிப்புற சவ்வியும் பேசலாம் மெம்பரையும் அதிர்வு செஞ்சிச்சுன்னா அந்த அதிர்வுகள் வந்து மின்காந்த அலைகளாக இல்லை மின் அலைகளாக மாற்றப்படுது. எங்கே மாற்றப்படுதுன்னா நம்முடைய செவிப்புற நரம்புகளில் மாற்றப்பட்டு அந்த செவிப்பு நரம்புகள் என்ன பண்ணும், தகவலை வந்து மூளைக்கு கொண்டு போய் செல்லும். நம்முடைய செருப்புடைய புனைப்பது கொண்டு போய் இந்த அலைகளை போய் அந்த மின்காந்த அலைகளாக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த மூளையானது அது என்னன்னு உணர்ந்து அதுக்கேற்ற துளங்களை வந்து உருவாக்கும். ஸோ அதுதான் நமக்கு இதனுடைய முக்கியமான காது செயல்பாடு அப்படின்றது. இதுதான் அந்த காடை உறுப்பு முதல். இது எல்லாமே மயிரிழை செல்கள் நிறைய இருக்குது, அதான் உரம் உரமோ செல்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடிப்புற சவ், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெக்டோரியல் சவ் இருக்குது. அப்போ இது வந்து உங்களுக்கு அதுவுல ஆரம்பிக்கும் போது தான் ரெசினார் செவ்வாய் அதிர்வு ஆரம்பிச்சு அதன் மூலமாக இந்த அதிர்வுகள் கடத்தப்பட்டு நம்முடைய செவப்புற நரம்பு வழியாக மூளைக்கு வந்து செல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் அதனுடைய அமைப்பு பொறுத்தளவுல. சரி, இதுல இன்னொன்னு பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடலை வந்து சமநிலை பேணக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காதுகள் தான். அதுல நமக்கு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நமக்கு இந்த செமி சர்க்குலார் கெனால் அப்படின்னு சொல்லக்கூடிய அரை கடத்தி இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவாங்க. அப்போ இந்த செமி சர்க்குலார் கெனால் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி தான் வந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த அரைவட்ட சமநிலை உறுப்பாக நம்ம சொல்லக்கூடியது. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா வெஸ்டிபுலார் தொகுப்பு அப்படிங்கிற அமைப்பு வந்து இதுல காணப்படுகிறது. அதுக்கு மேலதான் நமக்கு வந்து இந்த அமைப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்லியால ரெண்டு அறைகளாக அது பிரிச்சிருக்கிறாங்க. யூட்ரிக்கல் சாக்யூல் மேக்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று எலும்புகள் பகுதியில் காணப்படுகிறது. ஸோ இதெல்லாமே அரைவட்ட குழல்கள் தான். இங்கே வந்து நீள்வட்ட பலகடிக்கு வந்து நத்தை போன்ற அமைப்பு இருக்குன்னு சொன்னோம், இதோட இணைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முன் அரைவட்ட குழல் இருக்கு, பின் அரைவட்ட குழல், பக்கவாட்டு அரைவட்ட குழல், அதுதான் வந்து நம்ம யூட்ரிக்கல் அப்படின்னு இந்த பகுதி சொல்றோம். அப்புறம் மேக்யூல் ஒரு பகுதி இருக்கு, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாக்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று பகுதி. இந்த உணர்வேற்பு பகுதியில் தான் நம்மளுடைய உடலை வந்து சமநிலைப்படுத்த, உடலை சமநிலைப்படுத்த நம்ம தலையை நேராக நேர்கோட்டியை கட்ட பேணக்கூடிய உறுப்பாக நம்ம இதை நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் நமக்கு பொதுவாக நம்முடைய காதுகள் ஒளி உணர்வுனா தான். சரி, அதுல காதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன குறைபாடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
நம்ம காது கேளாம ரெண்டு காரணங்களா இருக்கும், தற்காலிகமா இருக்கும் நிரந்தரமா இருக்கும். தற்காலிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னா, சில முக்கியமான ஒரு வகையான காது கேளாமை இருக்குது. கடத்தல் வகை அப்படின்னு சொல்லுவாங்க, உணர் நரம்புகள் காது கேளாமைன்னு சொல்லுவாங்க. கடத்தல் வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம புற செவி குழல்கள்ல நம்முடைய, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அதில் வந்து மயிலி செல்கள் இருக்குது, சிறுமின சுரப்பு இருக்குது. அது காதலில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒளி அலைகள் உள்ளே செல்லும் பொழுது அதில் ஏதாவது தூசி பொருள் இருந்துச்சுன்னா மயிலி செல்லை வெளித்தள்ளும். அது இல்லாமல் ஒரு கோழைப்படலை மாதிரி இந்த சிறுமண சுரப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சிறுமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மெழுகு போன்ற திரவத்தை சுரந்து அதை வந்து உள்ளே வரக்கூடிய அந்த தூசுக்களை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்படி பிடிக்கும் பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு பசை போன்ற திரவமாக அது சுரந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய செவிப்பரில் போய் அது படிய வச்சிடும். படிய வச்சுச்சு அப்படின்னா அது ஒளி அணை ஒளி அலைகள் உள்ளே போகிறத தடுக்கும். ஸோ அதனால காது கிளம்பி வரலாம், அது கடத்தல் வகை அப்படின்னு சொல்லலாம். ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம வந்து அதிகமான சப்தத்தை வந்து நம்ம காது வழியே கேட்டு இருக்கோம். நம்ம ஹெட்ஃபோன்ஸ் பயன்படுத்துகிறோம், பாட்டு கேட்குறோம். நம்ம அது பாட்டை காதில் வந்து ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டு நம்ம ஆடு தூங்கிட்டே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்குன்னா, அது நம்ம ஸ்பீக்கர், அதாவது நம்முடைய ஹெட்ஃபோனில் வந்து நம்முடைய ஏர்பட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீக்கர் தான் இருக்கும். அதில் இதை கேட்குறோம். அது வந்து நம்ம செவிப்பறைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. என்ன காரணம், காதுக்குள்ளே பொருத்திடுறோம். அதனால் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒலி அலைகள் சிதல் அடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் பேசுகிறேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சத்தம் வந்து ஃபுல்லாக போய் கேட்காது. அதாவது ஒளி வந்து பாதி சிதல் அடைஞ்சது, அப்போ குறைவான ஒளி அலையில் தான் உங்களுக்கு போகுது. அதனால காதலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் பாட்டு கேட்கும் பொழுது இல்லை வேற ஏதாவது கேட்கும் பொழுது என்ன அப்படின்னா, அந்த சப்தம் முழுமையான சப்தம் வந்து சிதல் அடிக்கப்படாமையே நேரடியாக நம்முடைய செவிப்பரில் போய் விழுகும் பொழுது என்ன ஆகுனா, செவிப்பரில் கிழிதல் அப்படிங்கிறது ஏற்படலாம். செவிப்பில் கிழிதல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த சப்தமானது உங்களுக்கு கடத்தப்படாது. அப்போ நமக்கு காதில் இறைச்சல் ஏற்படலாம். அதனால நமக்கு காது கேளாமை வரக்கு வாய்ப்புகள் உண்டு. உணர் நரம்பு கேளா காது கேளாமை அப்படின்னா, நம்முடைய காடே இருக்கோ செவி நரம்புகளோ ஏதாவது பாதிப்பு இருந்தது, இல்லை அது ரெண்டுக்கும் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஒரு இணைப்பு இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு அதனால காது கேளாமை வரலாம். அது வந்து நமக்கு நரம்பு உணர் நரம்பு வகை காது கேளாமை அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு ரெண்டு முக்கியமான குறைபாடுகளாக நம்ம இதை சொல்லலாம். சரியா? சரி. ஸோ இதுதான் நமக்கு பொதுவாக முக்கியமான ஒரு உணர்வு வெறுப்புகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் நமக்கு இருக்கு. ஸோ இதுல சொன்னக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, திருப்பி திருப்பி கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க. அப்பதான் உங்களால வந்து ஓரளவுக்கு என்ன விஷயங்களை கொடுத்துருக்குதுங்களால உணர முடியும். சரியா? அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் க்வெஸ்சன் பேப்பர் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு நாலஞ்சு டெஸ்ட் நடந்திருக்குது கவர்மெண்ட்ல சார்ந்த, அதுல கேட்கப்பட்ட கேள்விகளை நான் பாடம்லாம் உங்களுக்கு நடத்தியிருக்கிற ஏற்கனவே. அதனால கொஞ்சம் நீங்க நடத்தின பகுதிகளை கொஞ்சம் நீங்க படிச்சுட்டு வாங்க. அதுல இருந்து நம்ம வினாக்கள் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு கிளாஸ் நீங்க எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்கிருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். சரியா? சரி, இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குதாப்பா? இல்லைங்க சார். சரி, ஓகே. இந்த பகுதியில கொஞ்சம் திருப்பி ரிவிஷன் பண்ணுங்க, அப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? சரி சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.